இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா பசங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஏன் சிஎஸ்கே தோத்துச்சுன்னு கேட்க போகிறோம், அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. பாருங்கள், சொல்லுங்க ப்ரோ, ஏன் சிஎஸ்கே தோத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தோத்தது காரணமே அவங்களோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க லாஸ்ட் ஒன் நேரம் ரன்னு லீக் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய நோ பால்ஸ்லாம் போடுறாங்க. அதனால அடுத்த மேட்ச் அதை அவங்க வந்து மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தோனி அண்ட் சிக்ஸ் அச்சர் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தோத்தம் கொஞ்சம் வத்தமாக இருந்தால் ஓப்பனிங் மேட்ச், நம்ம எப்போவுமே ஓப்பனிங் மேட்ச் தோற்று தான் ஆரம்பிப்போம், நம்பிக்கை இருக்குது. ஒரு மேட்ச் தான் தோற்று, ஒரு மேட்ச் தோற்று எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிட முடியாதுல்ல. அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க டீம் யாரையும் மாற்றக்கூடாது. அதே மாதிரி ஒரே டீம் மட்டும் வச்சு விளையாடுங்க, ஒரே அந்த டீமே மட்டும் யாரும் சேஞ்ச் பண்ணக்கூடாது சொல்கிறீங்க. யாரும் சேஞ்ச் பண்ணாதீங்க, பிளேயிங் லெவலில் யாரும் சேஞ்ச் பண்ணாதீங்க, அதே பிளேயர் மட்டும் வச்சு விளையாடுங்க. இந்த இம்பாக்ட் பிளேயரும் ஏன் கொண்டு வந்தீங்க? அதுதான் இம்பாக்ட். நம்ம சென்னைக்கு இம்பாக்டாக இருப்போம், பார்த்தா குஜராத் இம்பாக்டாக இருக்காங்க. அது ரொம்ப இதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ரூல் இது கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்தது கரெக்டாக, அதை நம்ம வந்து நம்ம ராங்காக யூஸ் பண்ணித்தோம் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல். அடுத்த மேட்ச் வந்து நம்ம வந்து பவுலிங் ஃபீல்டிங் கொஞ்சம் மெயினாக கொஞ்சம் இது ரொம்ப இருக்குது, ரஷ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஆனால் போய் போய் ரஷீத் கான் கிட்டே அடி வாங்கிறதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது, ஆனால் அத்தமாக நம்ம தலைச்சியா பக்கத்தில் விளாட போகிறாரு, அப்போ பார்க்கலாம். கம்பல்சரி வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி பார்க்கலாம். பிச்சு பதி தான் நம்ம பார்க்க முடியும், பிச்சு பேஸ் பண்ணி தான் மேட்ச் போகணும்னு நினைக்கிறீங்க? நம்ம பேட்டிங்லாம் நல்லா தான் இருந்தோம், தலை நல்லா தான் ஆனார், ஆனால் போலிங் தான் நம்ம கொஞ்சம் மாற்றணும். அடுத்த மேட்ச்லேருந்து சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரொம்பலாம் வேணாம், ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் மூணு பேர் சேஞ்ச் பண்ணலாம். பேட்டிங் ஆர்டர் சேஞ்சே பண்ண வேணாம், நல்லா இருக்குது பேட்டிங் ஆர்டர். அதனால் இது ஹமதா பண்ணாலும் நமக்கு செட் ஆகல. ருத்ராஜ் கேஜ்கா அவுட் பண்ணுறது அவர் செம்மையாக ஆனார், அது நான் நல்லா ஆனார். செஞ்சுரி தலையை மிஸ் பண்ணிட்டா போல, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடியாக நல்லா ஆனார் ருத்ராஜ் கேஜ்வால். அடுத்த மேட்ச் இதெல்லாத்தையும் போலிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும். பென் ஸ்டோக்ஸ் வந்து அவுட் ஆயிட்டார், அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 16 கோடி குத்தேத்தோம், அதுவுமே ஆடல. ரொம்ப 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 நம்பின வரதா, அவர் போலிங் போட வரலையே, அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ரொம்ப அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துங்க. பென் ஸ்டோக்ஸ் போலிங் போடுறதா கொஞ்சம் பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் சிஎஸ்கேக்கு. டெட் போலிங் நம்ம வந்து அவங்க எதுக்கு எடுத்தாங்கன்னா, 16 கோடி குத்து எதுக்கு எடுத்தாங்கன்னா, பேட்டிங் நல்லா ஆடுவார், டெட் போலிங் நல்லா போடுவார். இப்போ வந்து அவர் வந்து போலிங் போட மாட்டார், அது கொஞ்சம் பெரிய கஷ்டம், அது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும், எல்லாருக்கும். ஆனால் சிஎஸ்கே சிஇஓ வந்து எப்படி இருப்பார், அவர் போலிங் போட வைக்கணும், இன்ஜுரினா அப்படியே விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போலிங் போட வைக்கணும். அவர் வந்து பாதி மேட்ச்க்கு மேலே போலிங் போடுவார் சொல்லியிருக்காங்க, அதை அப்போ பார்த்துக்கலாம். நல்லா இப்போதைக்கு அவர் நம்ம வின் பண்ண தான் ப்ளே ஆஃப் போக முடியும். ஆமாம், அப்படிதான். சரி, ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம தோக்க வழக்கம் தான், எப்போ எந்த எல்லா வருஷமே நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் தான் தோற்று தான் ஆரம்பிப்போம், நம்பிக்கை இருக்குது அடுத்த மேட்ச்சு. ஓகே, தேங்க்யூ.